Hi viewers, welcome to Karmakri's Kitchen. Nama channel subscribe pannadavangala marakama subscribe pannidunga. In the video exclusive for egg lovers, 5 vidhamana egg recipes 5 to 10 minutes la eppadi seiradunu paakalam. Dosa tava eduthukuren, konjam enna seethikuren, kallu soodana unna ஒரு எக்கை உடச்சி கரண்டியில் ஊட்டி வச்சிருக்கேன். எக்கோட வயிற்றை மட்டும் தவால சேர்த்திக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சாப்பிடும்போது ஃப்ரெஷ் எல்லோவாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எல்லோவை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கிறேன். சென்டரில் இருக்க எல்லோ மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும், சுற்றி இருக்க ஒயிட் எல்லாமே கொஞ்சம் வெந்திருக்கும். எக்கோட ஒயிட்டை 4 பக்கமுமே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதோ சென்டரில் மட்டும் கட் பண்ணிங்கன்னா எல்லோ நல்லா ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் எக் ரெசிபி பார்க்கலாம். ஏதாவது கரண்டி எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் எல்லா பக்கம் இருக்க மாதிரி நல்லா தடவி விட்டுக்கிறேன். அப்போ தான் எக் வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கிறேன். மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் பெப்பர். பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணிக்குள்ளே இந்த கரண்டியை வச்சிடுறேன். ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எக் வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பாருங்கள், வரலைன்னா நைஃப் வச்சு எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதோ எக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக் ரெசிபி பார்க்கலாம். எக்கில் எல்லோ தனியாக 3 முட்டையில் எல்லோ தனியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒயிட் தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். டவா சூடானவுடனே எல்லோ மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தின் லேயராக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர். கொஞ்சமாக சில்லி சிக்கன் 65 மசாலா சேர்த்திக்கிறேன். இல்லாட்டியும் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். ஒன் சைட் மட்டும் வெந்தவுடனே லைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். அதோட எட்ஜ்லேயே ஒயிட்டையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சில்லி சிக்கன் 65 மசாலா. இதுவும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம்
இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எக் ரோல் ரொம்ப வித்தியாசமாகவே நல்லாவே இருக்கும். இதை கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எக் ரோல் ரொம்பவுமே டேஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எக் ரைஸ் பீஸா மாதிரி செய்ய போகிறேன். ஒரு கப் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லோ மட்டும் ரைஸ்குள்ளே சேர்த்திக்கிறேன். ஒயிட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மூணு எக் எடுத்து வச்சுருக்கேன். மூணு எக்குமே எல்லோ மட்டும் ரைஸில் சேர்த்திக்கிறேன். ஒயிட் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ரைஸில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். பெப்பர் பவுடரும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எக்கோட எல்லோ வந்து ரைஸில் நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். டவா கொஞ்சம் சூடானவுடனே நம்ம உடச்சி வச்சிருக்க ஒயிட்டை ஃபுல்லாக சேர்த்திக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட எட்ஜஸ்ல எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். மேலே லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சைட் மட்டும் நல்லா வேகட்டும். அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்ச எல்லோவும் ரைஸையும் சேர்த்திக்கிறேன். இதையும் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். மினிமம் 5 மினிட்ஸ் அது க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். இன்னொரு சைடில் திருப்பி போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், சுவையான எக் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. லாஸ்ட் வந்து ஆல் டைம் ஃபேவரட் கரண்டி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணு எக் எடுத்துருக்கேன். மூணு எக்கையும் உடச்சி பவுலில் சேர்த்திக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லோ எல்லோமே நல்லா கலந்துருக்கணும். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பெப்பர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். மசாலா எல்லாமே எக்கில் நல்லா கலந்துருக்க மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கரண்டி ஆம்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். நான்ஸ்டிக் தாளிப்பு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம கலந்து வச்சிருக்கேக்க ஓரளவுக்கு நல்லா கலந்துட்டு அதில் சேர்த்திடுங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனவுடனே நம்மளுக்கு சைடில் கொஞ்சம் எல்லோ வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்கும். எட்ஜஸ் எல்லாம் இந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுங்க. அப்போ உள்ளே இருக்க கொஞ்சம் எல்லோ உடதுலாம் வெளியே திரும்பவும் வரும். திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் பாதியாக திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்பயே ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும். இதோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக திருப்பியாச்சுன்னு. இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் மாதிரி வேகட்டும். அவ்வளோதான், சுவையான கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பார்த்த எக் ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா என் மெயில் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்கள், ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.